இப்போ பதில் போகிறதுக்கு முந்தி நம்மளாம் கொஞ்சம் பேசிக்கிடுவோம். நம்மெல்லாம் இப்போ ஹயாத்தாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நமக்காக வேண்டி தாய் தாப்பாருக்கு ஏதாச்சும் கொடுத்தா, சம்பாரித்து கொடுத்தா, காசு பணம் கொடுக்குறாரு அல்ல வேறு ஏதாச்சும் கொடுக்குறாரு, அப்போ நம்ம சந்தோஷப்படுவோமா இல்லையா? நமக்கு தேவையா இல்லையா? அதே மாதிரி ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஏதாச்சும் உதவி செய்கிறோம், என்ன சொல்லுவோம்? மாஷா அல்லா, ஜஜாகல்லா சொல்லுவோமா இல்லையா? இதே போன்று தான் நம்முடைய முன்னோர்கள் நம்மளோட்டு பிரிஞ்சு பூமி கீழே இருக்கிறார், அவளும் தேவையோடவளாக தான் இருக்கிறார். எப்படி நம்ம இங்கே ஒருவர் மற்றொரு மத்தியில் தேவையோடவளாக இருக்கிறோமோ அதே மாதிரி அவளும் தேவையோடவளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே உள்ள காசு பணத்தை கொடுக்க முடியாது, இங்கே உள்ள குஷ்கா பிரியாணியை அனுப்ப முடியாது, சிக்கன் மட்டனை கொடுக்க முடியாது. எல்லாம் நமக்குள்ளே தான் சிக்கன் மட்டன் பிரியாணிலாம். அங்கே என்ன கொடுக்கணும்? சவாப். சவாப்பு தான் கொடுக்கணும். அந்த சவாப்பு தான் ஈசால சவாப். என்ன பேர் அதுக்கு? ஈசால சவாப்னா சவாப்பை எத்தி வைக்கிறது. பெரிய ஒரு பாரதூரமான விஷயம்லாம் இல்லை, ஹராமான விஷயம்லாம் கிடையாது. சவாப்பை எத்தி வைக்கிறது. சவாப்பை எப்படி எத்தி வைக்கிறது? குரான் ஓதி சவாப்பை எத்தி வைக்கிறது, உணவு போட்டு சவாப்பை எத்தி வைக்கிறது, சதகா செஞ்சு சவாப்பை எத்தி வைக்கிறது, பள்ளிவாசம் கட்டி சவாப்பை எத்தி வைக்கிறது, என்ன என்ன நல்ல காரியங்கள் இருக்குதோ எல்லாம் எத்தி வைக்கலாம். குரான்லேயும் ஆதாரம் இருக்குது, ஹதீஸ்லேயும் ஆதாரம் இருக்குது. சில பேர் விளங்காமல் குரானே விளங்க முடியலை, ஹதீஸையும் விளங்க முடியலை, அது இல்லை இது இல்லை. இப்போ வந்து சியாசித்தாதான் நான் சொல்கிற போகிறேன், குரானும் சியாசித்தாதான். குரான் நல்லா சொல்கிறான், வல்லதீன ஜாவும் மின் பாதிஹிம் யகூலூன ரப்பனா அக்ஃபிர் லனா வலி இஹ்வான அல்லதீன சபகூனா பில்லியமா. எங்களுடைய முன்னோர்கள் சகோதரர்கள் யார் எங்களை விட்டு முன்னால் போயிட்டார்களோ அவருடைய பாவத்தை மன்னி. இது குற்றமா? எவ்வளோ பேர் போயிட்டா? இந்த நேரம் இருக்குது கபரஸ்தான், இங்கே உள்ள ஆளுக்கெல்லாம் இங்கே தான் இருக்கா. எங்கள் அதிர்த்து இதா இல்லியாசோட அத்தா பதுர்தீன் அதிர்த்து, பதுர்தீன் அதிர்த்து இங்கே தான் இருக்கிறா. ஈசால் பாபு செஞ்சோம், குரான் ஓதி செஞ்சுட்டு தான் வந்தேன். அதே மாதிரி அவளே அக்கிட்ட தான் போய் செய்யணும்னு இல்லை, உங்கள் ஊரில் உங்கள் அத்தா அம்மா இருக்கால செய்யுங்க. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாய்க்கு போனார்கள், ரப்பனா அக்ஃபிர்லி வலிவாலி தைய, அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறான், உங்கள் பா யாரெல்லாம் என் பாவத்தை மன்னி, என்னுடைய தாய் தாப்பருடைய பாவத்தை. வலில் மூமினீன் யௌம யகூலு ஹிசாப். வலில் மூமினீன் எப்போ அது? யௌம கியாமத்து வரை எத்தனை மூமின் வருவார்களோ அவருடைய பாவங்கள்லாம் மன்னி. அது மாதிரி ரப்பி அக்ஃபிர்லி வலிவாலி தைய வலிமன் தகல பைத்திய மோமினான் வலில் மோமினின வல் மோமினார், எல்லாத்தையும் ஆண் பெண் எல்லாம் சேர்த்துக்கிறவாடி தான். இது பிறகு குரானுடைய ஆயத் சூரிய நூஹில் வருது, சூரிய இப்ராஹிமில் வருது, சூரிய ஹசரில் வருது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் கேளுங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரவு யாசீன், இக்ரவு யாசீன் அலா மௌத்தாகும். தெளிவான ஹதீஸ் ரவாஹு அபு தாவூத், சியாசித்தாவுடைய நாலாவது கிதாப், பக்க நம்பர் 92, பாகம் நம்பர் 2. எடுத்து பார்த்துக்கலாம், நானே காட்டுவேன், என் எல்லாத்துக்கு தான் வச்சுருக்கேன், நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்போ தெளிவாக சொல்கிறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாசின் ஷரீஃபே உங்களுடைய மௌத்தாக்களுக்கு ஓதுங்க. ஏன் ஓதணும்? என்ன காரணம் ஓதணும்? என்ன அர்த்தம்? ஓதி அவட சவாபை எத்தி வைங்க, அவ்வளோதான். யாசின் ஓதுனால வேதனைகள் குறைக்கப்படும், தேவை உடலாக இருக்கிறார்கள். அன் மாக்கவுள்ள மாக்கலிபுடு எஸ்ஆர் ரதியல்லா தலானு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா ஊஹா இந்த மௌத்தாக்கும், யானி யாசின், உங்களுடைய மௌத்தாக்கள் இடத்துல போய் யாசின் ஓதுங்க. இது இப்னு மாஜா அபூதாவது முஸ்னத் அஹமதுடு ஹம்பல் எல்லா கிதாவில் வருது. அதே மாதிரி ஹஜரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலாஹு சமயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இதா மாதா அஹதுக்கும் ஃபலா தஹ்பிசு வஸ்ரவு பிஹி இலா கப்ரிஹி. நபி ஸல்லல்லாஹு சொன்னார், ஏதாச்சும் இறந்து போய்விட்டால் வீட்டில் என்ன செஞ்சாது, ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்காதியே, ஃபலா தஹ்பிசுன்னா வீட்லையே. அவர் வரட்டும், மலேசியாவிலேருந்து வரட்டும், சவுதியிலேருந்து வரட்டும், இவர் மெட்ராஸ்லேருந்து வரட்டும், அதெல்லாம் தேவையில்லை. சலாத்துல் ஜனாசா ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா என்ன அர்த்தம்? ரெண்டு பேர் தொழுதா, மூணு பேர் தொழுதா, நாலு பேர் தொழுதா போதும். சவுதியிலேருந்து வந்து மகன் வந்ததும் தொழுவணும், அத்தா வந்ததும் தொழுவணும், அண்ணன் வந்ததும் தொழுவணும் அவசியமில்லை கிடையாது. நபி செலவை சொல்லிட்டா வலா தஹபிசு, தடுத்து வைக்காதே. வஸ்ரவு சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துடுங்க அப்படிங்கிறா சொல்லிட்டு சொல்கிறாங்க. வஸ்ரவு இல்லா கபருகி ஒல் எக்கரா இந்த ராசி ஃபாத்தியத்தில் பக்கரா. அவடைய அவடைய தலைமாட்டில் சூரிய ஃபாத்தி அவடைய ஆரம்ப சூரா, பக்கராவுடைய ஆரம்ப சூரா ஓதுக. இந்த ரிஜிலேஹி வி ஹாத்திமத்தில் பக்கரா.
காமாட்டில் சென்று என்ன செய்யுங்க, பக்கராவுடைய கடைசரா ஒதுங்க, ரவாஹு பைஹகி மிஷ்காத்தில் வருது. ஆக இது போன்ற ஆயாத்துகள் ஹதீஸில் வருகிறது. இப்போ ஷர அக்காது நசஃபி அக்கீதா சம்மந்தப்பட்ட கிதாப் இருக்கு, ஆராஜு புராக்கு இருக்கு, அது என்னட்ட தான் கொடுத்துருக்கேன், நான் தான் படித்து கொடுக்குறேன், அப்போ வருஷம் வருஷம் படித்து கொடுக்குறேன். அந்த கிதாபுடைய இபாரத் ஃபி துவாயில் அஹ்யா லில் அம்வாத் வசதகத்தியும் ஹெட்டிங்காக வருது. அதாவது இறந்தவர்களுக்கு உயிரானவர்கள் துவா செய்கிறது, சதகா கொடுக்கறது குரான் ஒரு சம்பந்தமாக. ஐ சதகத்துள்ளாக ஆனும் அணில் அம்வாத்தி நஃபவும் லகும், அவர்களுக்கு அது லாபம் தரும். சதகத்துல் அம்வாத்தி லகும் நஃபா லஹு லில் அம்வாத் வலனா. இதுக்கு என்ன ஆதாரம், வலனா மா வரத ஃபில் அஹாதீஸ்ஸஹா மின் அத்வா லில் அம்வாத் குசூசன் ஃபி ஸலாத்தில் ஜனாஸா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சலாத்துல் ஜனாசாவே துவா தான், அது தொழுகை இல்லை. ஏன் ருக்கு இல்லை, சுஜூத் இல்லை, சூரே ஃபாத்தியா இல்லை, அத்தஹியாத் இல்லை, காதா இல்லை, கௌமா இல்லை, ஏதாச்சும் இருக்கா? நின்றுக்கிட்டு நாலு தக்பீர் சொல்கிறோம், தொழுகைதான், சனா ஓதுறோம், அத்தஹியா இது ஓதுறோம், சலாத் ஓதுறோம், துவா. சலாத்துல் ஜனாசாவே துவா தான், இது பெரிய ஆதாரம் ஈசால் சவாபுக்கு நம்ம தொழு வைக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒக்கது தவாசரோ சலம் பலவுலம் எக்கும் லில் அம்வாத்தி நஃபாவுன், அந்த சலாத்துல் ஜனாசா அது அந்த தொழு அந்த மையத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாக இல்லாவிட்டால் லமா கான லஹு மானன், அதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது, அது தொழ வேண்டிய தேவையே. அது எதுக்காண்டி உள்ளதான், மையத்துக்கு பிரயோஜனம் தரக்கூடியது, பாவத்தை மன்னிக்கக்கூடிய. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டு, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமின் மையத்தின் து சல்லா அலை உம்மத்து மினல் முஸ்லிமீன், எந்த ஒரு மையத்தின் மீது உம்மத்த முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய ஆண்கள் தொழுவார்களோ எவ்வளவுன மேத்தோன் நூறு பேர், குறைஞ்சது ஒரு நூறு பேர் தொழுதா குல்லு உமேஷ்வன இல்லா ஷுஃபி அஃபிஹி, அவரெல்லாம் அந்த மையத்துக்காக வேண்டிய பாவம் அனுப்பி கேட்கிறார்கள், சிஃபாரி செய்கிறார்கள், அந்த சிஃபாரிஷை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஷுஃபியலாவு. அதே மாதிரி சாதுவுன உபாதம் இல்லாதாலும் யார சூழல்லா இன்ன உம்ம சாத், என்னுடைய தாய் சாதுடைய உம்மா மாத்தத் ஃபையு சதகத்தை அஃபுதல், நான் என்ன சதகா செய்ய, எங்கள் அம்மா போயிட்டாங்களே, நம்ம சொல்ல அத்தா போயிட்டார், நிறைய சம்பாரிச்சு கொடுத்தாரு, சிறா விபி என்ன செஞ்சார், எனக்கு படிக்க வச்சார், ஓத வச்சார், வீடு கட்டினார், கடையை கொடுத்தாரு, வியாபாரத்தை கொடுத்தாரு, விவசாயம் எல்லாம் கொடுத்தாரு, என்ன செய்கிறது? அப்புறம் சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால் அல்மா, என்ன செய்ய, தண்ணீர் கொடுங்க, அல்மா தண்ணி. இப்போ ஹஃபர பீரான், ஒரு கேணியை வெட்டி விட்டார்கள். அப்போ அந்த கேணி இருக்க தட்டியே யாரெல்லாம் பிரயோஜனம் பெறுவார்களோ அவர்களுக்கு கிடைச்சிக்கொண்டே கிடைச்சிக்கொண்டே இருக்கும். கால ஹாதாலி உம்மை சாத், இது உம்மை சாதுக்காண்டி உள்ளது. இதே மாதிரி நிறைய ஹதீஸில் வருகிறது, ஹதீஸல் குர்ஆனில். அப்போ ஈசால் சவாபுங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்ட்டு இல்லை, அவர்கள் லாபம் தரக்கூடியது. சில பேர் என்ன செய்கிறாண்டா கூடாதுன்னு சொல்கிறாங்க, எதுன்னு சொன்னால் அது என்ன, அவங்க வளர்க்கக்கூடிய அதாவது குறிப்பிட்ட 40-30 குறிப்பிட்ட காலங்கள், ஈசால் சவாபுக்காண்டு ஒரு காலம் குறிப்பு கிடையாது, வருஷம் பூரா செய்யலாம், எப்போவும் செய்யலாம், காலையில் செய்யலாம், மாலையில் செய்யலாம், மூணா நாள் செய்யலாம், ஆனால் எந்த என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், குறிப்பு இல்லாமல், அனாச்சாரங்கள் இல்லாமல், ஆடம்பரங்கள் இல்லாமல் குரான் ஓதி சதகாதல் செஞ்சு அல்லாஹால லாபத்தை கொடுப்பான். வாக்கிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஃபாத்திஹானா என்னங்க, சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து சூர அதெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா அது போன்ற குரானுடைய வசனங்கள் ஓதி மறித்தவர்களுக்காக துவா செய்கிறது தான் ஃபாத்தியான்னு சொல்கிறோம். இது தாராளமாக என்ன செய்யலாம், மூத்த உறவுகளுக்கு செய்யலாம், அதுக்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. ஈசால் சவாபுனா குரான் ஓதுவது மட்டும் இல்லை, எதுவெல்லாம் நன்மையான காரியமோ அந்த நன்மையான காரியங்களை நாம் செஞ்சு அந்த நன்மையை நம்முடைய தகப்பனார், நம்முடைய தாயார் ஒஃபாத் ஆகிட்டாங்க, நம்முடைய குடும்ப உறுப்பு ஒஃபாத் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்காக நம்ம என்ன செய்யலாம், எத்தி வைக்கலாம். எத்தி வைப்பேன் என்ன, அல்லாட்ட துவா செய்யறது, ரப்பே ரஹ்மானே இந்த நன்மையை, நான் செய்த இந்த அமலுடைய நன்மையை என் தகப்பனாருக்கு சேர்த்து வைப்பாயாக. இது கூடும், தாராளமாக செய்யலாம், ஆனால் அதற்கென்று நாட்களை நிர்ணயம் செஞ்சு இந்த நாளில் தான் ஓதணும் என்று மார்க்கத்தில் சொல்லப்படலை, எந்த நாள் வேணால் செய்யலாம், ஓதிக்கலாம் அப்படிலக்க கொடுத்துருக்குறான். அல்ஹம்துலில்லாஹ்.